அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதி பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டாக நறுக்கி எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், தக்காளி 1, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும். மீதம் இருக்க பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் அளவு அரைச்செடுத்துக்கணும். 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சமாக நல்லெண்ணெய், காஞ்ச மிளகாய் எடுத்துடுறேன். இதை முந்திரி பருப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை எடுத்துறேன். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்செடுத்துக்கணும். முதல்ல தக்காளியை சேர்க்காமல் அரைச்செடுத்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய வைக்கலாம். இதில் பட்டை சோம்பு வேணால் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா சுருங்கி வேகணும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன். பச்சை வாசனை போக வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு 1/2 நிமிஷம் கலர்னா போதும். இப்போ சிக்கனை சேர்த்து வதக்கலாம். பச்சை சிக்கன் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விடலாம். 2 நிமிஷத்துக்கு ஆகும். மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். இதில் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் மஞ்சள் பொடி சேர்க்கல. மிளகாய் காரம் பத்தலைன்னா இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகாய் வதக்கி அரைச்சிருக்கோம். பிரட்டி விட்டுட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, பிறட்டின மாதிரி வேணால் பிறட்டின மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் வேகிற வரை கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். மேலே வந்து கரம் மசாலா இருந்தால் தூவிக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூவிக்கிறேன். அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். நன்றி.